வெல்கம் டு வயர் ஆக்ஷன் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏ டு டி சேனலில் இருந்தால் பார்க்க போகிறோம். மிஸ்டர் பீஸ் ஃப்ராடுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்த ஆவாகிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு நபர், சின்ன பசங்க தப்பு தப்பா வருகிற ஒரு ஆர்டிஸ்ட், 100 பேர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பேர்ல தான் தெரிஞ்சவங்கன்ற மாதிரி ப்ரூஃப் காமிச்சிருப்பாங்க. I guess you forgot she's your hiring manager. அந்த சைடு வந்து பாக்கற வேற ஒருத்தர் போடுவாரு, இது லைவ்லயே வந்து தெரிஞ்சிருக்கு. சோ நான் சொன்ன மாதிரி மேலே ஏதோ திருப்பிக்கிறே அக்கடி ஒரு மாஸ்திரி. சோல்ஜர்ஸ், ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்பர் ஒன் சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் பீஸ்ட் இன்னைக்கு கேன்சல் ஆக போறாரு. அதாவது நம்பர் ஒன் சப்ஸ்கிரைபர் சேரிட்டி ரன் பண்றாரு, ஆப்பிரிக்கால 100 போர் போட்டிருக்காரு, 1000 பேருக்கு கண் ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி புகழப்பட்ட மிஸ்டர் பீஸ்ட் இன்னைக்கு ப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாம கூட வந்து தப்பான ஃப்ரெண்ட் வச்சிருக்காருன்னு, தப்பான எம்ப்ளாயி ஆபீஸ்ல வச்சிருக்காருன்னு, கேம்ல கலந்துக்கிறவங்களுக்கு கை கால்லாம் உடையுது அப்படின்னும், இல்லீகல் லாட்டரி நடத்துறாரு அப்படின்னும் பல கேள்விகள் அவர் மேல இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம். முக்கியமா நம்மளோட மிஸ்டர் பீஸ்ட் கோலாப் என்னாச்சு அப்படின்னு பார்க்க போறோம். முதல் இந்த பிரச்சனை இப்ப ஸ்டார்ட் ஆச்சான்னு கேட்டா அதுதான் இல்ல, இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பன்னா நம்பர் ஒன் சப்ஸ்கிரைபர் ஆத்துக்கு முன்னாடி, ஆக்சுவலா மிஸ்டர் பீஸ்டோட பேரு ஜிம்மி. ஜிம்மி கூட நிறைய பேர் கூட இருப்பாங்க, சாண்ட்லர், நோலன், பரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் டைசன். பட் இப்ப அவரோட பேர் கிறிஸ் டைசன் கிடையாது, ஆவா கிறிஸ் டைசன். இது ஏன்ற தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா கிறிஸ் டைசன் வந்து ஜிம்மியோட ஸ்கூல் காலத்துல இருந்து ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் பீஸ்ட் ஒரு சேனல் இருக்கு, அதை மேனேஜ் பண்ணதும் கிறிஸ் தான். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபும் ஒரு குழந்தையும் இருக்கு. பட் இந்த சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பையனா இருந்து பொண்ணா மாட்டார். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இங்கதான் வருவா ஆரம்பிச்சது, இன்டர்நெட்ல. அதாவது கிறிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே குழந்தை ஒய்ஃப் எல்லாம் இருக்கும்போது ஒரு மென்ல இருந்து ஃபீமேலா மாறுறது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல ஒரு சலசலப்பை கிரியேட் பண்ணுச்சு. ஒரு கேங் வந்து கிறிஸ வந்து டீமை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னும், இன்னொரு கேங் வந்து அவர் வந்து டிரான்ஸா மாறினதுக்காகவே நீங்க வந்து அவர் வெளியே விட்டு அனுப்புனீங்கன்னா நீங்க வந்து இந்த கம்யூனிட்டிக்கு வந்து அகேன்ஸ்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு, இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ இதனால ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ப்ராப்ளமா இது இருந்தது. பட் மிஸ்டர் பீஸ் ஒரு ட்வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பல கேள்விகள் வந்து இந்த என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆவா கிறிஸ் டைசன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஷேட் பேஸ்ட் ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு தொடர்பு இருந்திருக்காங்க. தொடர்பு மீன்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாவும் சமாட்டு இருந்திருக்காங்க. அவர் ஒரு ஆர்டிஸ்ட், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா சின்ன பசங்க தப்பு தப்பா வரையிற ஒரு ஆர்டிஸ்ட். சோ இந்த ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல இருக்க ஒரு பர்சன், இந்த பர்சனோட கிறிஸுக்கு வந்து சம்மந்தம் இருக்கு அப்படின்றது வந்து தெரிய வந்தது. அது எப்படின்னா, இதுவுமே அவங்களோட ட்வீட் மூலமாவும் இதுக்கு முன்னாடி பண்ண பாசிட்டிவ் ட்வீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மூலமா தெரிய வந்துச்சு. அது மட்டும் அதை முடியுமான்னு கேட்டா அதுதான் இல்ல, அந்த ஷேட் பேஸ் அப்படின்றவருக்கு இவரு ஷவுட் ஒன்று கொடுத்திருக்காரு. ரெண்டாவது, அவர் வரைஞ்ச ஒரு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்டோட வீடியோலயே வந்திருக்கு. இதனால என்னாச்சுன்னா இன்டர்நெட் கம்யூனிட்டி இன்னும் வந்து பிரச்சனையை வந்து பெருசாக ஆரம்பிச்சது. இந்த ஆவா கிறிஸ் டைசன்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு நபர், இவங்களை வந்து இதுல வச்சிருக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்விக்கு வர ஆரம்பிச்சது. இது மட்டும் தானே கேட்டா, இதுக்கப்புறமா இந்த ஆவா கிறிஸ் டைசனுக்கும் லாவான்ற ஒரு 13 வயசு பையனுக்கும் தப்பான வந்து பிரச்சனை இருக்கு, அதை நீங்க என்னன்னு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சது. இருக்கு.
லைவ் கேம். அந்த லைவ் கேம்ல ரேண்டமா லைக் பப்ளிக்கா யார் வேணாலும் ஜாயின் ஆகலாம். இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் கூட நடத்தினார் இல்லையா, ஹோஸ்ட் பண்ணார் இல்லையா, அது ஏதோ ஒரு கேம் ஓகேங்களா. அந்த கேம்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு போட்டு பண்ற கேம், அந்த மாதிரியான கேம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீஸ்ட் கேம்ஸும். மக்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்திங் பண்ணணும், அதுல எவன் ஜெயிக்கிறானோ அவதான் வின்னர். லைக் கிட்டத்தட்ட ஸ்குட் கேம் மாதிரி. ஆனா ஸ்குட் கேம்ல போட்டு தள்ளுவாங்க, இதுல போட்டு தள்ள மாட்டாங்க, அவ்வளவு போட்டு தள்ளிடுவாங்க. அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க கண்டஸ்டன்டா இருக்க நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பீஸ்ட் கேம்ஸ் வந்து ஒரு அன்சேஃபான ஒர்க்கிங் வருது. சோ இந்த பீஸ்ட் கேம்ஸ் வர பிரச்சனையும் மிஸ்டர் பீஸ்டோட அசோசியேட்ல மிஸ்டர் பீஸ்ட் தான் இதுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னொரு அலிகேஷன் போகுது. ஆனா மேட்டர் என்ன, இதை யாருமே வந்து ஓப்பனா வெளியே சொல்லல. ஏன்னா பிரைம் வீடியோ கூட வந்து என்டிஏ சைன் பண்ண உள்ள போவாங்க, சொல்ல பாத்தீங்கன்னா வெளியே வந்து சொல்ல முடியாது, சொன்னா வந்து லீகல் ப்ராப்ளம்ஸ் வரனால யாரும் இது வரைக்கும் சொல்லல. வெளியே வந்து சின்ன சின்ன துணுக்குகள், சின்ன சின்ன போஸ்ட் அப்படி இப்படி வந்ததுதான் இப்ப வந்து அந்த கதை ஓடிட்டு இருக்கு. இது ரெண்டாவது பிரச்சனை. இதுக்கப்புறமா தான் மூணாவது பிரச்சனை, அதாவது பெரிய பிரச்சனை. ஜூலை மாசம் ஒரு வீடியோ வருது, அது என்ன அப்படின்னா ஐ ஒர்க் ஃபார் மிஸ்டர் பீஸ்ட் இஸ் அ ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா, டாக் பேக் 404 அப்படின்ற ஒரு சேனல்ல இருந்து டாசன் அப்படின்ற ஒரு பர்சன் போறாரு. இவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் மிஸ்டர் பீஸ்டோட கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காரு. சோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா பல விஷயங்களை பேசியிருக்காரு, அந்த பல விஷயங்கள் தான் இப்போ இன்டர்நெட்டோட சென்சேஷனே. சோ முதல்ல சொன்னல, பெரிய ஆளா இருந்த ஒரு ஆள ஒகே வீடியோல வந்து கேன்சல் பண்றதுல கொண்டு போன வீடியோ அது இந்த வீடியோ தான். ஃபர்ஸ்ட் இந்த டாக் பேக் 404 Jimmy said, can you say to the camera how thankful you are that now you can pay back your student loans? You know how hard it was to do a take of that and pretend to make it genuine? பட் இருந்தாலும் இதே ஒரு கன்சர்ன் அப்படின்னா, ஜிம்மி இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து நாங்க வந்து ஃபேக் பண்ணல, ஸ்கிரிப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. Also if what we had to film was scripted, you know, cuz what we just not scripted, so you have to plan for a bunch of variables that you can't control, blah blah. If what we did was scripted, holy shit, this stuff would be easy to pump out. Have you ever faked a video? கொஞ்சம் கேள்விகளை உருவாக்குது.
இதுக்கப்புறம் வைக்கிற அக்யூசேஷன் என்னன்னா இல்லீகல் லாட்டரி. அதாவது பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் வந்து இல்லீகல் லாட்டரி வந்து பண்றாரு, லாட்டரி சீட்டு அந்த மேட்டர் வந்து பண்றாரு. ஆனா உண்மையா வந்து மிஸ்டர் பீஸ்ட் லாட்டரி சீட் விற்கிறாருன்னு கேட்டா அதெல்லாம் விற்கல, பட் அவர் பண்ற சில விஷயங்களும் வந்து இல்லீகல் லாட்டரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் வந்து பாரு டிஷர்ட்ஸ் பாரு மெரிச்சுப்பாரு, திடீர்னு வந்து பாரு லைவ் போட்டுருவாரு, லைவ் போட்டுட்டு சைன் போட்டு அவர் அந்த டிஷர்ட்ஸ் வந்து ஆள் சேல் பண்ணுவாரு. இதுதான் வந்து மேட்டர். இந்த லைவ் என்ன நடக்கும்னா இந்த லைவ் இந்த டைம்ல யாராலும் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதுல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அந்த உங்களுக்கு வந்து $1000 வந்து உள்ள வச்சு கொடுத்துருவாங்க அந்த டிஷர்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து லைவ் பண்ணுவாரு. இதுதான் அவரோட வழக்கம். இந்த ஓவரால் திங் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு இல்லீகல் லாட்டரி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கன்சர்ன் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இல்லீகல் லாட்டரியா இல்லையான்னு வந்து கன்சிடர் பண்றதுக்கு மூணு ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து பிரைஸ், அது பண்ண பிரைஸ் நம்ம கொடுத்துருக்கணும். ரெண்டாவது பார்த்து சான்ஸ், அதை ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் தான் ஜெயிக்கணும் ப்ராபபிலிட்டியில. சோ அந்த மாதிரி பார்த்தா வாங்குறவங்க யாராவது ஒருத்தர் சான்ஸ் தான் ஜெயிப்பாங்க. இதுக்காக மூணாவது என்ன கன்சிடரேஷன், அதை பார்த்தா யாரு கொடுக்க நம்ம முடிவு பண்றது. சோ இந்த மூணுத்துல மூணுமே டிக் ஆயிடுச்சுன்னா அது வந்து இல்லீகல் லாட்டரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இந்த மேட்டர் வந்து இல்லீகல் லாட்டரி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல எல்லாரும் பேசுறாங்க. டாக் பேக் 404 இதை சொல்லியிருக்காப்படி. பட் ஆனா இதேதான் நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் போகணும்னா வந்து வீடு ஃப்ரீ எல்லாம் சொல்லியிருக்காங்க தானே, அப்ப அதனால இல்லீகல் லாட்டரி இல்லையா இருக்காது. அது எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க புது வீட்டுக்கான கனவு நினைவாகும் ஹமாம் கிரக பிரவேசம் ஆஃபரோட 6 ஹமாம் ரேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஹமாம் கிரக பிரவேசம் ஆஃபர்ல எனக்கு ஒரு புது ஃபிளாட் பரிசு கிடைச்சிருக்கு. தோ ஃபிளாட்டா அன்னைக்கு நீங்க கொடுத்தது ஹமாம் கம்பெனி மூலமா இருக்கு. இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம ஊர்ல யாரும் கேள்வி கேட்கல. பட் ஆனா லாட்டரி சீட்னா வந்து நம்ம அந்த சீட்டு மட்டும் தான் தருவாங்க, பொருள் தர மாட்டாங்க தானே. பட் இதுல பொருள் கொடுத்துறாங்க, பொருளுக்கு பே பண்ணிடுறாங்க. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா தான் ஜெயிச்சா உங்களுக்கு $1000 வரும்னு சொல்றாங்க. பட் இது வந்து இட் நீட்ஸ் சீரியஸ் கன்சிடரேஷன். ஏன்னா வந்து இது எதுவுமே நம்ம ஊர் லா கிடையாது, ஏன்னா இதெல்லாம் அவங்க ஊர்ல நடக்கிறது. சோ அவங்க லீகல் டேர்ம்ஸ் படி இது இல்லீகல் லாட்டரியா இல்லையன்றது அவங்க தான் டிசைட் பண்ண, நம்ம டிசைட் பண்ண முடியாது. பட் இது இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் வந்து சைன் போட்டு கொடுக்குறாரு இல்லையா, அந்த சைனை வந்து மிஸ்டர் பீஸ்டே பண்ணி கொடுக்கறது இல்ல, அவங்க டீம்ல இருக்கவங்க போட்டுக்கிறாங்க அப்படின்றது அலிகேஷன்ல அதுக்கு ப்ரூஃபே இருக்கு. ஏன்னா வீடியோ லைவ் ஸ்ட்ரீம்லயே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் வந்து MB மட்டும் எம் போட்டு பி போட்டா மிஸ்டர் பீஸ்ட் சைன், அந்த சைனை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் போடுவாரு. இது லைவ்லயே வந்து தெரிஞ்சிருக்கு. சோ அதை பார்த்து தரிக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்து என்ன சைன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கேமரா பார்த்துட்டு அப்படியே பாத்துட்டு அப்படி சைட்லயே அப்ப மறைச்சிருவா கை வச்சு. சோ இது கேமரால இருக்கு, அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் இல்லாமல் அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. அது ஒரு சிக்கல். ஏன்னா வாங்குறவங்க வந்து மிஸ்டர் பீஸ்ட் சிக்னேச்சர் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குவாங்க, ஆனா பார்த்து சைன் போட மிஸ்டர் பீஸ்ட் இல்ல வேற ஒருத்தனா எப்படி இருக்கும், அது பிரிண்ட் பண்ண கொடுத்துல அவன் பூஸ்ட்ல போட்டு கொடுப்பான். அந்த மாதிரி டோனி சிக்னேச்சர் வாங்க, நான் நினைச்சிருந்தேன் டோனி தான் சிக்னேச்சர் போட்டு கொடுப்பாரு வாங்க, பார்த்தா அது பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா என்னடா இது எல்லாமே நம்ம ஊர்ல தாராளமா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த பஞ்சாயத்துல நம்ம ஊர்ல சாதாரண சர்வசாதாரண நடந்துட்டு இருக்கு, எனக்கு அதுதான் கரண்ட் தானே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்ஸ் கிட்ட வந்து கேம்பிளிங்க ப்ரொமோட் பண்றது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா மிஸ்டர் பீஸ்டோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து கிட்ஸா இருக்காங்க. சோ அந்த கிட்ஸ் தான் வந்து வீடியோ பாக்குறாங்க அப்படின் போது மிஸ்டர் பீஸ்டோட சேனல் பேனர்லயே போடுறோம் சப்ஸ்கிரைப் ஃபார் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம். சோ உண்மையா சப்ஸ்கிரைப் பண்ண குக்கி தரவா தர மாட்டாரு. பட் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி ஃபேக்டர் அப்படின்னா இவர் வீடியோ வந்து சின்ன பசங்க நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்னு, ஆப்வியஸ்லி சின்ன பசங்க தான் அதிகமான வியூஸ் அந்த உருளைக்கிழங்கு செல்ல விட்டு அதான் அதிகம் யூஸ் பண்ண வீடியோ பேபி ஷார்க் அந்த வீடியோவும் அதிகம் யூஸ் பண்ணிருக்கும். ஆமா பட்டர்ஃபிளையே சின்ன பசங்க டான்சர் தானே அது 26 மில்லியன் போயிருக்கு. நம்ம டான்சர் இருக்குல்ல பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளைன்னு எங்க எங்க 25 மில்லியன் இருக்கு, என்ன அப்படி இறங்கிட்டீங்க என்ன இது 1.9 மில்லியன் வியூஸா. ஆக்சுவலி மிஸ்டர் பீஸ்ட் வந்து நீங்க எப்படி பாக்கலாம்னா மிஸ்டர் பீஸ்ட் நோஸ் ஹவு டு மேக் வீடியோஸ், எப்படி அந்த ஒரு வீடியோ வந்து வைரல் ஆக்கணும், எப்படி வந்து பெருசா கொண்டு போகணுன்றதுக்கான கம்ப்ளீட் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் தெரியும். இந்த சப்ஸ்கிரைப் ஃபார் குக்கி மட்டும் இல்லாம அவரோட வீடியோ எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் டு வின் சம்திங், சப்ஸ்கிரைப் டு வின் லாம்போகினி, சப்ஸ்கிரைப் டு வின் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போடுவாரு. சோ இது எல்லாமே என்னன்னா சின்ன பசங்களோட மைண்டை வந்து யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் வாங்குறதோ இல்ல வந்து அவர் நினைக்கிறது என்ன பண்ண நினைக்கிறோம் அந்த கால் டு ஆக்ஷன் சிடிஐ கொடுத்து அதை வந்து பண்ண வைக்கிறதுக்காக பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் வந்து சின்ன பசங்களுக்கு கேம்பிளிங் சொல்லி தர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. So I am absolutely pigging out on Feastables and I'm trying to do this. Mr. Beast is teaching us gambling minus points because there's no cool music. Anyway, let's gamble.
இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் வந்து சேனல் மட்டும் நடத்தாம தனியா வந்து ஒரு சாக்லேட் கம்பெனி வச்சிருக்காரு, அதுக்கு பேர் தான் ஃபீஸ்டபிள்ஸ். ஸோ அந்த ஃபீஸ்டபிள்லயும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன பசங்க பாக்குறாங்க ஒரு இது இருக்கா, சின்ன பசங்க பாக்குறதுனால இப்ப ஒரு சாக்லேட் இருக்காரு. நான் கூட யோசிச்சேன் ஏன் மிஸ்டர் பீஸ்ட் சாக்லேட் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளவு ரீசன் இருக்கு. இதே மாதிரி வந்து பர்கரும் சேவை ஆரம்பிச்சாரு, பட் அது பிரச்சனையாக மூட்டாருன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷீஸ் வந்து எப்பயும் வந்து போட்டு கண்டிப்பா நடிச்சிட்டு இருப்பா அப்படி வீடியோ ஃபுல்லாவே. Prices aside, unlike Hershey's, அது ஏன் அடிக்கிறாரு எதுக்கு அடிக்கிறாரெல்லாம் தெரியாது. என்ன மேட்டரா அது வந்து ஹெல்த்தி கிடையாது, ஆனா ஃபீஸ்டபிள்ஸ் வந்து ஹெல்த்தி. வெள்ளி 4-5 இன்கிரீடியன்ஸ் தான் இதுல இருக்கு. லைக் ஹெர்ஷீஸ் ஃபார் எக்ஸாம்பிள், தேர்ஸ் 10 இன்கிரீடியன்ஸ், சூப்பர் ப்ராசஸ், ஆர் ஃபீஸ்டபிள்ஸ் பார்ஸ் ஆர் 5 இன்கிரீடியன்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஆல் தி இன்கிரீடியன்ஸ் ஆர் வே ஹையர் குவாலிட்டி அண்ட் இட்ஸ் இன்ஃபினிட்லி பெட்டர் தென் தி अदर ஆப்ஷன்ஸ் ஆட் தேர். பட் அது வந்து ஹெல்த்தி இல்ல இது ஹெல்த்தி அப்படிங்கற மாதிரி சொல்றாரு. பட் எனக்கு என்ன எப்படி ஹெர்ஷீஸ் னா இவர இவர வந்து சூப்பரா இருக்கான்னு தெரியல. பட் அது இப்ப மேட்டர் கிடையாது. மேட்டர் என்ன அப்படினா ஹெர்ஷீஸ் வந்து ஹெல்த்தி இல்லன்னு சொன்னார் இல்லையா, பட் இப்ப ரீசன்ட்டா வந்து மிஸ்டர் பீஸ்டோட ஃபீஸ்டபிள்ஸோட ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு. சோ எந்த ஒரு சேஞ்ச் இல்ல அப்படின்னு போது இது எப்படி அந்த ஹெல்த்தி அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. சோ அதுபடி பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பார் டு பார் கம்பேரிசன் காமிச்சிருப்பாங்க. சோ கிட்டத்தட்ட அது என்னன்னா வந்து சுகர், ஹோல் மில்க் பவுடர், கோகோ பட்டர், அன்ஸ்வீட்டன் சாக்லேட், லெச்சின் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, லெச்சித்தின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சாயின் சொல்லிட்டு. நேச்சுரல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வேற, மீதி எல்லாம் சிமிலரா இருக்கு. அப்புறம் வந்து அதுல ஹெர்ஷீஸ் வந்து பிஜிபிஆர் ஒரு மேட்டர் இருக்கு. இதுதான் வந்து இன்கிரீடியன்ஸ். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா வந்து ஹெர்ஷீஸ் விட இதுல சுகர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் மேட்டர் என்ன, ஃபீஸ்டபிள்ஸோட வெயிட்டும் அதிகம். ஃபீஸ்டபிள்ஸ் 60 கிராம் பேக்கு, அது 43 கிராம் பேக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டு வெயிட் அதிகம்னா சுகர் கண்டிப்பாக அதிகமாக தான் செய்யும். இல்லை 25 கிராம் சுகர், அது 30 கிராம் சுகர், ஒரு 5 கிராம் சுகர் அதிகமாக இருக்கு. ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் அ ரைட் கம்பேரிசன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து சிமிலர் தான் இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு அக்யூசேஷன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ்டபிள்ஸ்லேயே நிறைய இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற நம்ம சொல்றாங்க. ப்ராடக்ட்ல இஷ்யூ வாங்க, ப்ராடக்ட்ல இஷ்யூ இல்லை, பட் அதுல இருக்க மார்க்கெட்டிங்ல தான் இஷ்யூ. மார்க்கெட்டிங் என்னன்னா மிஸ்டர் பீஸ் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா வந்து ஈச் டே வந்து 10K யூஸ் டாலர், 10,000 யூஸ் டாலர்ஸ் வந்து நான் வந்து கிவ்வே கொடுக்க போறேன் நீங்க ஒவ்வொரு இது வாங்குறதுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரேண்டமா பீப்புளை வந்து அது வாங்க வைக்கும் அதிகமா. இப்போ சிம்பிளா சொன்னா நான் வந்து சாக்லேட் வந்து சாப்பிட விருப்பம் இல்லை, பட் அதுல 10,000 டாலர் வந்து கிடைக்கும் அப்படின்னா நம்மளா போனா சும்மா வாங்குவோம், வாங்கினா வந்து நமக்கு லாட்டரி சீட் மாதிரி தானே வாங்கினா வந்து 10,000 வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து சாக்லேட் ரேட் எவ்வளவு 10,000 10,000 Cards, envelopes, stamps, the free entry method can cost more than the chocolate bar itself. மணியை வந்து கொடுப்பாங்க. இதுதான்
வந்து மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ. இது தவிர்த்து வந்து ஃபிலந்தரப்பி இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது. ஹெல்ப் பண்ண என்ன மாதிரினா, இப்போ ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 100 போர்வெல் வந்து போட்டிருப்பாரு, 1000 பேருக்கு வந்து ஐ சர்ஜரி பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிலந்தரப்பி. இதெல்லாம் கொஸ்டின் பண்ணலாம்னா இதெல்லாம் வந்து பெருசாக கொஸ்டின் பண்ணல, பட் இதை அவர் யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கான்டெஸ்ட் நடத்தி கான்டெஸ்ட்ல வந்து பெரிய பெரிய காசு பெரிய பெரிய அமௌண்ட் கொடுக்குறாரு இல்லையா, அதுவுமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்குறாரு அப்படின்ற அக்யூசேஷன் இருக்கு. பட் இது 100% எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் கிடையாது. பட் ஒரு வீடியோ இருக்கு, 100 பேர் இருப்பாங்க, 100 பேர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து அவர் தெரிஞ்சவங்கன்ற மாதிரி ப்ரூஃப் காமிச்சிருப்பாங்க. I guess you forgot she's your hiring manager. I actually recognize a lot of people in this video, including Jimmy's own girlfriend. So yeah, the random subscribers you see in challenges are actually never random. They're almost always local to MrBeast and oftentimes friends and family of MrBeast employees. So adha pora indha maari nariya accusation irukku. So ellame vandu complete 100% proved an kelina ellame 100% proved illa, siladhu proved siladhu proved pannala. So idukkala vandu enna da solution na MrBeast vandu idhukku reply pannadum, but MrBeast reply pannala adukku badala andha paathi What's going on? So, பெரிய பெரிய ஆட்களே ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்தது. பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் போது ஒரு அதாவது கிரியேட்டரா இருக்கும் போது டாக் பேக்ன்ற ஒரு தனி நபர் தான், அந்த நபர் வந்து அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்து அவர் வீடியோ போட முடியுது. அவர் இன்னும் பேசிதான் இன்னும் வெளியே சுத்திட்டு தான் இருக்காரு. பட் இதுவே ஒரு கார்பரேட்டர் தான், அந்த கார்பரேட்டர்ல பல லட்சம் காசு எல்லாம் பண்ணி, ஈவன் மிஸ்டர் பீஸ்ட் பல லட்சம் காசு எல்லாம் பண்ண முடியும், ஆனாலுமே மிஸ்டர் பீஸ்ட் ஒரு கேரக்டர் அதை பிறகு ஃபேஸ் இருக்கு அப்படின்னால ஃபேஸோட இமேஜ் டவுன் ஆச்சுன்னா திருப்பி அதை சரி பண்ண முடியாத ஒரே ரீசனுக்காகவே அவங்க யாருமே வந்து இந்த மாதிரி வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இது பண்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தேன் ஃபியூச்சர்ல பண்றது வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னா ஏத்தனங்கள திருப்பி இறக்க முடியும். பட் இதுவே பிராண்ட்னா அப்படி இறக்க முடியாது. சோ இதுதான் அந்த வீடியோ சொன்னேன், இப்போ அதான் சொன்னேன். சோ நான் சொன்ன மாதிரி மேலே ஏதோ திருப்பிக்கிறே இருக்காரு ஒரு பஸ்திரி. இவன்தான் கர்ணாக்கு புகுசு, என்ன சாபம்டா அப்படியே பழிக்கும். அதே மாதிரி அந்த வீடியோ நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து இது மிஸ்டர் பீஸ்டுக்காக கிடையாது, யார் பண்ணியிருந்தாலும் அதான் சொன்ன மாதிரி இது மிஸ்டர் பீஸ்ட் இல்ல, யாரா இருந்தாலும் பண்ணிருப்போம். நம்ம தருணா தான் பண்ணிருப்போம், இரஃபான் ப்ரோ தான் பண்ணிருப்போம், ஜேகே வந்தாலும் பண்ணிருப்போம். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் கை வந்து மேல போறது வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு போது, ஒரு கிரியேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்கோட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பயுமே இருக்கும். அதுவே ஆடியன்ஸும் கேள்வி கேட்கிற ரைட்ஸும் இருக்கு. சோ கிரியேட்டருக்கு சிஸ்டம் இப்படிதான் இருக்கும். ஒருத்த வந்து அப்படியே வந்து நான் வந்து மனித புனிதர் அப்படிலாம் இங்க எவனுமே கிடையாது. சோ வந்து கிரியேட்டரா இருக்க வந்து ஏதாவது தப்பு பண்ணுவான், நான் கூட ஏதாவது பண்ணுவேன், அது ஆனா மத்த கேள்வி கேட்கும்போது திருத்திட்டு போகணும். ஏன்னா மக்கள் இருந்துதான் ஒருத்தவரா, அவனே ஏதோ பண்றான், அவனுக்கு தெரியாது என்ன பண்றதே தெரியாது, ஏதோ ஒன்னு பண்றான், மக்களே அவன் கொண்டாடுறாங்க. இது வந்து ஒரு டெமோக்ரஸி மாதிரி வச்சுங்களேன், அவனும் தப்பு பண்ணான் அப்படி நல்லா எல்லாம் கிடையாது, நல்லவன் தான் அப்பப்ப ஏதாவது பண்ணிடுவாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா இது இந்த நியூஸ் நானும் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஒருத்தர் அங்க வேலை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ராடு பண்றாரு மிஸ்டர் பீஸ்ட் அந்த இது நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் பார்த்தேன், அதான் அவங்க இந்த காசு கொடுக்கறது இந்த நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறது எல்லாமே, அதாவது திடீர்னு பார்த்தோன்னே ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து இவ்வளோ காசு கொடுப்பாரு, ஆனால் அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிஞ்சவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாராம் அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குற மாதிரிலாம் ஒரு வீடியோ பார்த்தேன். அதான் இது இப்படி பார்த்தோன்னா அவரோட சேனலில் என்னெல்லாம் பண்ணி மேலே வரணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க, இது பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது இங்கே வந்து நார்மலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது தெரியுமா, அது வந்து தப்பாகவே தெரியல. அது எல்லாருமே இப்போ ஒருத்தர் பண்ணால் அது தப்பாக தெரியும், பண்ணுற எல்லாருமே பண்ணாங்கன்னா அது தப்பாகவே தெரியாது. இல்லை அங்கே அவர் மட்டும் போன போய் அது ரொம்ப பெருசாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்கிரிப்டடு இது சும்மா விளையாட்டுக்குன்னு பண்ணியிருந்தால் அது தெரிஞ்சிருக்காது.
இது ஃபுல்லா எல்லாம் பண்ற மாதிரி பண்ணி இது பண்ணனே இது பண்ணிட்டாங்க. அந்த இது சாக்கோ இதை விற்கிறது அப்படிதான், அதாவது இது இதை வாங்கினீங்கன்னா இவ்வளவு கிடைக்கும், அப்போ ஆசையை தூண்டுற மாதிரி தான். அது சின்ன பசங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தாங்கன்னா இதில் காசு வரும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டில் இருக்கவங்களும் வாங்கி கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. இது ஒரு வீடியோவே இதுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணி போட்டாங்கன்னு பார்த்தா இப்படி ஒன்று உள்டாவாக நடந்துருச்சு. தெரில இது இந்த அளவுக்கு இது இதை இவர் பேசுவாரா ரிப்ளை பண்ணுவாரா இல்லை இவங்களை சொல்கிற மாதிரி இறக்கலாம் முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்னதான் கிரியேட்டரு இதெல்லாம் கேட்டாலுமே அதை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் பார்த்துட்டேன், எந்த ரிப்ளையும் இல்லை, அவங்க வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டதே தான் இருக்காங்க, கமெண்ட் பண்ணுறாங்க தவிர அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இம்பாக்ட் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்